ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லிட்டில் பிளான்ட். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நடுவோம், இவ்வுலகை காப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி குடிக்கலாமா வேண்டாமா? ஒரு நாளைக்கு எத்தனை டைம்ஸ் காஃபி குடிக்கலாம்? காஃபி குடிக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காலையில் எந்திரிச்சதுமே எது இருக்கோ இல்லையோ நம்மளில் பல பேருக்கு காஃபி இருக்கணும். அதிலும் பெட் காஃபி இல்லாமல் பலர் விட்ட விட்டே எந்திக்கிறதே கிடையாது. காஃபிக்கு அடிக்ட் ஆகி போய் இருக்கிறவங்க கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லைங்க. காஃபின்னு சொல்லி பாருங்களேன், சில பேரோட முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம காஃபிக்கு அடிக்ட் ஆகி போய் இருக்கிறோம். காஃபி குடிக்காமல் ஒரு நாளை நம்ம கடக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. இப்படிப்பட்ட இந்த காஃபியை மனுஷங்க ஃபஸ்ட்டு எப்படி குடிக்க ஆரம்பித்தாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆப்பிரிக்காவில் உள்ள எத்னோஃபியா நாட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மக்கள் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஒரு நாள் கொஞ்சம் ஆடுகள் மட்டும் ரொம்ப குதிச்சு விளையாடிட்டே இருந்திருக்கு. நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்ததை பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எதனால ஆடுகள் எல்லாம் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஆடுகள் காஃபி செடியோட இலைகளையும் பழங்களையும் சாப்பிட்டதுனால தான் இவ்வளவு எனர்ஜெட்டிக்காக இருக்குதுன்னு. ஸோ ஆடுகளுக்கு இவ்வளோ எனர்ஜி கொடுக்குற அந்த காஃபி செடியை நம்ம சாப்பிட்டா என்னன்னு சொல்லிட்டு மனுஷங்க நினச்சிருக்காங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா, கிபி 9வது நூற்றாண்டுலேயே நடந்திருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. கிபி 15வது நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் ஐரோப்பாவுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கும் இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் காஃபி செடியை பெரிய பெரிய மரங்களோட நிழல்களில் தான் பயிரிட்டுட்டு வந்திருக்காங்க. இது என்ன சொன்னாங்கன்னா, நிழல் வளர்ப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1970 அப்புறமா பார்த்தீங்கன்னா காஃபியோட தேவை ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால் விவசாயிங்க காஃபி பயிரிடுறத சூரிய சாகுபடிக்கு மாற்றிட்டாங்க. காஃபி உற்பத்தி பண்ணுறதுல நம்ம இந்தியா 6வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற நாடு பிரேசில். நம்ம இந்தியாவில் தான் நிறைய பேர் காஃபி பவுடர் கூடால பால் சர்க்கரை எல்லாம் சேர்த்து குடிக்கிறோம். ஆனால் பெரும்பாலான ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பாலும் சேர்க்க மாட்டாங்களாம், சர்க்கரையும் சேர்க்க மாட்டாங்களாம், வெறும் பிளாக் காஃபியாக தான் குடிக்கிறாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காஃபி குடிக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகளை பற்றி இப்போ பார்ப்போம். காஃபியோட டேஸ்ட்டு கசப்பாகவே இருந்தாலும் அது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம டென்ஷன்லேயோ இல்லை டயர்டாவோ இருக்கும்போது ஒரு டம்ளர் காஃபி குடித்தோன்னா நம்ம மைண்டு சீக்கிரமாக நார்மல் ஆயிருமாம். நைட்டு கண்ணு முழிச்சு உட்காந்து படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், இல்லை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நைட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக, அதாவது தூக்கம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்பப்போ காஃபி எடுத்துக்குவாங்க. பால் சேர்க்காத அந்த பிளாக் காஃபியில் தான் நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிளாக் காஃபியில் குளோரோஜெனிக் அமிலம் இருக்கிறதுனால இது நம்ம உடம்பில் குளுக்கோஸோட அளவை குறைக்கிறதுக்கு உதவுதாம். ஸோ சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் பிளாக் காஃபி குடிச்சிங்கன்னா அது குளுக்கோஸ் உருவாவதை குறைக்க உதவும்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய நரம்புகளை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் இந்த பிளாக் காஃபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதாம். ஏன் இந்த பிளாக் காஃபி நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா, இதில் பால் சர்க்கரை வேறு அடிஷ்னலாக எந்த க்ரீம் எதுவுமே இதில் சேராது. பிளாக் காஃபியில் விட்டமின் B2, B3, மெக்னீஷியம், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு நிறைய இருக்குது. இதில் கலோரிஸ் கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். வெயிட்டை சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமாம். சுருக்கமாக சொல்லணுன்னா, மன அழுத்தங்கிற டென்ஷனுக்கு, நம்மளோட கண் பார்வைக்கு, இதயத்துக்கு, மூளைக்கு, இது எல்லாத்துக்குமே பல நன்மைகளை தருதுன்னு சொல்கிறாங்க இந்த பிளாக் காஃபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் பால் சுகர் இதெல்லாம் சேர்க்காமல் பிளாக் காஃபியாகவே குடிக்க ட்ரை பண்ணுவோம். எதுவுமே அளவுக்கு அதிகமாக போனால் கெடுதல் தானே, அதுபோல் தான் காஃபியும். ஒரு நாளைக்கு எத்தனை டைம் காஃபி குடிக்கலான்னா 3 times தான் காஃபி குடிக்கணுமா, அதுக்கு மேலே காஃபி குடித்தா கெடுதல் தான் சொல்கிறாங்க. அப்படி நம்ம அளவுக்கு அதிகமாக காஃபி எடுக்கும்போது நம்ம உடம்பில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூட சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, காஃபி குடிக்கிறதுனால நம்மளோட தூக்கம் கெட்டு போயிடும். தூக்கம் இல்லைன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏற்கனவே இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதிகமாக காஃபி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஆய்வு மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க காஃபியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.